எல்லாருக்கும் எனது பணிவான வணக்கம். நான் திருப்பூரில் இருந்து 5ஆம் வகுப்பு மாணவன் சர்வேஷ். இன்றைய சூழலில் சிறந்தது வகுப்பறை கல்வியா அல்லது இணைய வழி கல்வியா என்பது தலைப்பு. தொற்று நோய் பிள்ளைகளிடம் பரவாமல் இருக்க இணைய வழி கல்வியவே தேர்ந்தெடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் அதிலும் பல பிரச்சனைகள் உண்டு. உடல் நலத்தை பாதிக்கும் கதிர்வீச்சுகளுக்கு முன்னால் பல மணி நேரம் குழந்தைகள் அமர்ந்திருக்க வேண்டிய கட்டாயம் நேர்கிறது. இது பிள்ளைகளின் மூளையிலும் கண்களிலும் இர்ரிவர்சபிள் டேமேஜ் எனப்படும் குணப்படுத்த முடியாத நோய்களை உருவாக்கும். கண்ணுக்கு தெரியாத கொரோனாவை பற்றி யோசிப்பவர்கள் கண்ணுக்கு தெரியாத இந்த கதிர்வீச்சுகளை பற்றி யோசிப்பதில்லை. அதிலும் 1ஆம் வகுப்பு முதல் இணையவழி கல்வி என்பது தேவையற்றது. 5ஆம் வகுப்பு வரை ஏதேனும் எழுதும் பயிற்சி மட்டும் வீட்டு பாடமாக தினமும் செய்வதற்கு தந்துவிட்டு வாரத்தில் ஓர் இரு முறை மட்டும் இணையத்தில் ஆசிரியர் பாடம் எடுத்தல் போதுமானது. பல பள்ளிகள் ஏதோ மீட்டிங் போல் இணையத்தில் பாடம் நடத்துகிறார்கள். மாணவர்கள் ஆசிரியரை கவனிப்பதை விட தன் நண்பர்கள் யார் யார் இணைந்திருக்கிறார்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றுதான் பார்க்கிறார்கள். இதற்கு பதிலாக யூடியூப் அல்லது வாட்ஸ்அப்பில் வீடியோவாக வெளியிட்டால் அதை மாணவர்கள் டவுன்லோட் செய்து ஆஃப்லைன் மோடில் பலமுறை மீண்டும் மீண்டும் புரியும் வரை பார்க்கலாம். இதை செய்தால் பல குழந்தைகள் உள்ள வீட்டில் ஒரு ஸ்மார்ட் போன் இருந்தாலே போதுமானது. மாறி மாறி வெவ்வேறு நேரங்களில் அனைவரும் பாடம் படித்துக் கொள்ளலாம். இதனால் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் சிரமம் இல்லாமல் இருக்கும். பள்ளிகளும் கல்வி கட்டணத்தை கணிசமாக குறைக்க வேண்டும். இல்லையெனில் உள்ளவர்களுக்கு ஆன்லைன் கிளாஸ், இல்லாதவர்களுக்கு ஆடம்பர கிளாஸ் ஆகிவிடும். இந்த கொரோனா சமயத்தில் விவசாயம் போன்ற வாழ்வியல் கல்விகளையும் மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் பல புதிய விஷயங்களை தெரிந்து கொண்டு பாதுகாப்பாக இந்த கொரோனா சூழலை அனைவரும் கடப்போமாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.